சூடான சாதத்துக்கு சூப்பரான சுண்டைக்காய் தொக்கு ரெடிங்க. இன்னைக்கு இதுக்கு நான் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கும். அப்பளமும் பொரிச்சுக்கலாம். சுண்டைக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சுண்டைக்காவை நெச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா வெள்ளைப்புடுங்க இந்த மாதிரி நெச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இன்னைக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மல்லிப்பொடி, வத்தல் பொடி கூட எடுக்கலாம். கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம். தொக்கு செய்ய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, கூட கொஞ்சமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். பூண்டு போடுறேன். பூண்டு போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெயில் வேகட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி வச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு எண்ணெய் வரும். நல்லா சுண்டக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இறக்கிடலாங்க, அவ்வளோதான். இதை நல்ல சாதம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். குடல் புண்ணை நல்லா ஆற்று ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு தடவை இதை வச்சு சாப்பிடலாம். சூடான சாதத்துக்கு சூப்பரான சுண்டைக்காய் தொக்கு ரெடிங்க. இன்னைக்கு இதுக்கு நான் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். அப்பளமும் பொரிச்சிக்கலாம்.